அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் மகாலய அமாவாசை அன்று நாம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் கிடைக்க நாம் சொல்ல வேண்டிய மந்திரம், எந்த நேரத்தில் நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும், இது போன்ற தகவல்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு மாதமுமே நம்ம அமாவாசை என்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே அவசியமானது. அவர்களை அந்த அமாவாசை நாளிலே நினைவு கூற வேண்டும். அதிலும் பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இது போன்ற தினங்களில் நம்ம கட்டாயம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அவர்களை நினைத்து ஏழை எளியவர்களுக்கு தானங்கள் செய்யணும், உதவிகள் செய்யணும். இப்படி செய்யறதுனால அவர்களுடைய ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்க பெற்று நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன சௌகரியங்கள், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சுகங்களும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும். இது நம்ம பெரியவங்கெல்லாம் காலங்காலமாக சொல்லிட்டு வர்ற ஒரு செய்தி. கருட புராணத்தில் இதை பற்றி நிறையவே சொல்லியிருக்காங்க. அது தவிர பார்த்திங்கன்னா இந்த பித்ரு நீத்தார் கடன் செய்கிறதுனால, இந்த நீத்தார் கடனை பற்றி திருவள்ளுவரே சொல்லியிருக்கார், இந்த நீத்தார் கடன் செய்வதனால என்னென்ன நன்மைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வாழ்நாளில் அனுபவித்தவங்க கூட நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் அமாவாசை தினங்களிலே நாம் பித்ருக்களை நினைக்க வேண்டும், நம்ம மற்றவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும், பித்ருக்களை நினைத்து தர்ப்பணம் அதாவது படையல் கூட படைக்க வேண்டும். இதில் இந்த புரட்டாசி அமாவாசை இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலய அப்படின்னாலே என்னென்னா மிகப்பெரிய நாள்கள் அப்படின்னு. அந்த மிகப்பெரிய நாள்களை எதற்காக நாம் யாரை நினைக்க வேண்டும், பித்ருக்களை, நம்ம முன்னோர்களை நினைக்க வேண்டும். புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அதிலிருந்து ஆரம்பித்து இந்த மகாலய அமாவாசை வரைக்கும் பித்ருக்களுக்கு உரிய நாள்களாக கருதப்படுது. இந்த 15 நாள்களிலேயும் அவர்களுடைய அதாவது முன்னோர்களுடைய திதியை நினைத்து அந்த நாளிலே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அப்படி திதி தெரியாதவர்கள், இல்லை இதுவரைக்கும் முன்னோர்களை மறந்து நம்ம அவர்களுக்கு எதுவுமே செய்யலைன்னா கூட இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு கட்டாயம் அவர்களை நினைத்து நம்ம படையல் படைக்க வேண்டும், தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இதுக்காகவே ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, மறந்து போனவனுக்கு மகாலய அமாவாசை. அதாவது பித்ருக்களை இதுவரைக்கும் நம்ம மறந்து எதுவுமே செய்யலைன்னா கூட, இல்லை இந்த திதியை மறந்து போனவர்களுக்கு கூட மறந்து போனவனுக்கு மகாலய அமாவாசை அப்படிம்பாங்க. இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினைத்து படையல் படைத்து தர்ப்பணம் கொடுக்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 21 தலைமுறையில் இருக்கக்கூடிய சாபக்கேடு நீங்கும். இப்படி இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நினைத்து படையல் படைத்து தர்ப்பணம் கொடுப்பவர்களுக்கு 21 தலைமுறையில் இருக்கக்கூடிய சாபம் நீங்கி அவர்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய சந்ததியினருடைய வாழ்க்கை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சந்ததி பெருகணும் அப்படின்னாலே முன்னோர்களுடைய ஆசி இருக்கணும். நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வாழ்க்கை முறை, திருமணம் ஆக வேண்டிய வயதில் நல்ல கணவன் இல்லை மனைவி கிடச்சி திருமணம் ஆகிறது, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு நல்லவைகள் அமையணும்னா பித்ருக்களுடைய ஆசி கட்டாயம் வேணும். இந்த 15 நாள்களுமே பித்ருலோகத்திலிருந்து பித்ருக்கள் பூலோகத்திற்கு அனுப்பப்படுவார்கள். இப்படி பூலோகத்திற்கு அனுப்பப்பட்ட பித்ருக்களுக்கு இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு அவங்கவுங்க வீட்டில் போய் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நம் வீட்டு வாசலிலே காத்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு நம்ம படையல் செய்து தர்ப்பணம் செய்தோம்னா அவர்கள் நம்மளை வாழ்த்தி செல்வார்கள். இந்த கருத்தை சில ஆண்டுகளாகவே நம்முடைய யூடியூப் சேனலில் சொல்லிக்கிட்டு தான் வர்றேன். இன்னும் சொல்லணும்னா எழுத்தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும், நம்ம வீட்டிலையே கொடுக்கும் முறை எப்படி அப்படின்றத நான் நம்முடைய யூடியூப் சேனலில் முதன் முதலாக நான் சொன்னது, அது எனக்கு பெருமையாக இருக்குது. இதை பார்த்து நிறைய பேர் சொல்கிறதும் நிறைய பேருக்கு கருத்து பரவலாக போகும் இல்லையா, அதனால் இதெல்லாம் தேடி தேடி சொல்வது என்னுடைய வழக்கமாக இருக்குது. இந்த எழுத்தர்ப்பணம் வீட்டிலேயே கொடுக்கும் முறை எப்படின்றது நம்முடைய யூடியூப் சேனலில் முதன் முதலாக நான் சொல்லியிருக்கேன்.
வீட்டிலேயே நம்ம தர்ப்பணம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சரியான வருடந்தோறும் வாத்தியாரை வைத்து அதற்குன்னு தர்ப்பணம் செய்கிறதுக்கு ஐயரை வரவழைச்சி அவங்கள மந்திரங்களை ஓதி அவங்க எப்படி அவங்க வந்து செய்கிறது விரிவாக எப்படி செய்யணுமோ அப்படி செய்வாங்க. நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல செய்வாங்க. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா காவேரி படுகை காவேரி நதி நீர் எல்லாம் ஓடுற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மகாலய அமாவாசை மகாலயபக்ஷ நாள்களில் லைனாக உட்காந்து தர்ப்பணம் கொடுக்கறத பார்த்துருக்கலாம். நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல கூட செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து நீர்நிலைகள் தேடி போனால் கூட அங்கே ஆற்றுல தண்ணி இருக்கிறதில்ல. அதனால் நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பீச் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பண்ணிக்கிறாங்க. அதுவும் இல்லாதவர்கள் அதுலேயும் இந்த மாதிரி வாத்தியார்கள் இல்லாதவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொன்னேன். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொன்னதை அந்த பதிவை எடுத்து உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்காக தர்றேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இருந்தால் கூட நான் சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம இந்த தர்ப்பணம் கொடுக்கும் நேரமே எப்போவுமே 11:30 மணிக்கு மேலே தான். ஏன் அந்த நேரத்தில், அதாவது நண்பகல் நேரத்தில் கொடுக்கணும். கிட்டத்தட்ட மதியம் 1 மணிக்குள்ளே கொடுத்துடணும். ஏன்னா அதுதான் உணவு அருந்தும் நேரம் இல்லையா. அதனால் அந்த வாழையலை போட்டு உணவு அருந்தக்கூடிய நேரத்தில் படையல் செய்கிறவங்க படையல் செஞ்சு நம்ம அவங்க வாழ்ந்த காலத்தில் என்னென்ன பிடிச்சதோ அதெல்லாம் செஞ்சு நீங்கள் வைங்க. அதில் அகத்திக்கியாய் வாழைக்காய் வந்து பொரியல் கட்டாயம் இடம்பெறணும் அப்படின்றது நம்ம பெரியவங்கெல்லாம் நமக்கு சொன்னது தான் இல்லையா. அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் படையல் படைக்கலாம். அவங்க ஃபோட்டோ இருந்தால் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஊதுவத்தி ஏற்றிக்கிட்டு செய்யலாம். ஒரு அகல் விளக்கில் விளக்கு ஏற்றி வைக்கலாம். இதில் நிறைய பேர் என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, காமாட்சி அம்மன் விளக்கில் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு. கிடையாது, காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை ஏதாவது தெய்வ பொரு படம் பொருந்திய விளக்கு ஏற்ற வேண்டாம். அகல் விளக்கில் தீபம் ஏற்றி நம்ம முன்னோர்களுக்கு வழிபடுவது எப்பவுமே சிறப்பான ஒரு விஷயம். இப்போ தர்ப்பணம் கொடுக்கணும், யார் கொடுப்பாங்க, மகன் கொடுப்பார் இல்லையா. சரிங்க, மகன் எங்கன்னு கிடையாது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு மகள்கள் நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவ வாத்தியாரை வைத்து, அதாவது ஐயரை வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்படி ஐயரும் கிடைக்கலீங்க, நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை மகன் இருந்தால் மகனையும் கணவரையும் உட்கார செஞ்சு கணவர் சம்மதிச்சார்னா மாமனார் மாமியாருக்கு செய்யலாம், தவறு கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தர்ப்பணம் கொடுக்கும் வரைக்கும் ஆண் மகன் சாப்பிடக்கூடாது, மகன் அல்லது மருமகன் இல்லை பேரக்குழந்தை இவங்க சாப்பிடக்கூடாது. பெண்கள் காலையில் எழுந்து வழக்கம் போல் அவங்க டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் வந்து எல்லாம் இந்த சமைக்கணும் இல்லையா, அவங்களுக்கு மாமனார் மாமியாருக்கோ வேறு யார் தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சமைக்கணும் இல்லையா, அதனால் சமைத்து விட்டு அவங்க சாப்பிட்டுக்கலாம், வழக்கம் போல் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு இந்த படையல் படைக்கலாம். நிறைய பேர் இப்போ சாப்பிட்றது கிடையாது, இல்லை அவங்களுக்கு கொடுத்து தான் நான் சாப்பிடுவேன், அது ரொம்ப நல்ல பழக்கம். இதில் ஆண்மகன் வந்து கட்டாயம் விரதம் இருக்கணும் அது வரைக்கும், தர்ப்பணம் கொடுக்குற வரைக்கும். என்ன பண்ணுன்னா, ஆண்மகன் தர்ப்பணம் கொடுக்குறாங்க, யாருமே கொடுக்கறக்கு இல்லை நாங்களே கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா, இந்த மோதிர விரலில் வலதுகை மோதிர விரலில் ரைட் ஹேண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த தர்ப்ப புல் இருக்கு இல்லையா, அதை மோதிரமாக கட்டிக்கணும். அது எப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா ஹோமத்துலேயும் எல்லாருமே செய்யக்கூடியது தான், எல்லாருக்கும் கட்டி விடுவாங்க இல்லையா வாத்தியார் வந்தாங்கன்னா, அந்த மாதிரி கட்டிக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் ஒரு செம்பில் காப்பர் இருந்துச்சுன்னா நல்லது, காப்பர் டம்ளரோ இல்லை காப்பர் செம்போ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, பித்தளை எடுத்துக்கோங்க இல்லை ஸ்டீல் பரவாயில்ல, அதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் தண்ணீர் ஊற்றி கருப்பு எள் சேர்க்க வேண்டும். எப்போவுமே பித்ருக்களுக்கு கருப்பு எள் தான் நாம் பயன்படுத்தணும். கருப்பு எள் கொடுக்கறதுனால பித்ருக்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும். கருப்பு எள்ளெல்லாம் எப்படி வந்ததுன்னு நிறையா நான் சொல்லியிருக்கேன். அதனால் அவர்களுடைய ஆசி கிடைப்பதற்காக நம்ம கருப்பு எள் அதில் போடணும். ஒரு தர்ப கிள்ளி அதில் போட்டுருங்க. அப்புறம் இப்படி கை வச்சுக்கணும், எப்படி கை வச்சுக்கணும், இதில் இதில் தண்ணி ஊற்றிக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பெருவிரல் வழியாக தண்ணி ஊற்றணும். நம்ம இந்த பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு என்ன தேவைன்னு நான் முதல் சொல்லிடுறேன். இந்த தர்பை புல் தேவை, கருப்பு எள், நல்ல சுத்தமான தண்ணீர் வேணும், அக்ஷதை வேணும். அக்ஷதைன்றது தெரியும் எல்லாருக்குமே, பார்த்திங்கன்னா இந்த பச்சரிசி இருந்தால் கூட போதுமானது. அந்த அக்ஷதை கூட எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுன்னா, அது வந்து பித்ருக்களுக்கு படைக்கிற மாதிரி படைச்சிக்கிட்டு இந்த என்ன பேர் தெரிஞ்சவங்க பேர் சொல்லிக்கோங்க. பேர் தெரியாதவங்களுடைய பித்ருக்களுடைய இது வந்து எனக்கு பேர் தெரியாத என்னுடைய முன்னோர்களுக்காகவும் நான் இந்த தர்ப்பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விரல் வச்சுக்கிட்டு அது வழியாக எள் தண்ணியை கொடுக்கணும். இப்போ இந்த மோதிர விரலில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா தர்ப்பப்புல், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்மீட்டர் மாதிரி, எப்படி காப்பர் வயர் வந்து நமக்கு டிரான்ஸ்மீட்டர் போல செயல்பட்டு, அதாவது அந்த கம்பி வழியாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குதோ, மின்கடத்தியாக காப்பர் ஒயர் பயன்படுகிறதோ, அதே போல தான் இந்த தர்பை புல்லும் நமக்கு இந்த பித்ருக்களுக்கு போய் சேருவதற்காக ஒரு கடத்தியாக செயல்படுகின்றது. அவர்களுக்கு
சென்று சேருவதற்காக தான் இந்த தர்ப்பப்புல் பயன்படுத்துகிறோம். அதில் போடுறோம், அந்த செம்பு தண்ணியிலையும் போடுறோம். அப்புறம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டேன், பெயர் சொல்லிக்கிட்டு, பெயர் தெரியாதவங்களும் சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து நீங்கள் எள் தர்ப்பணம் நீரால் தர்ப்பணம் கொடுத்துருங்க. கொடுத்த பின்னாடி இந்த எள் நீரை கொண்டு போய் யார் காலிலையும் படாத மாதிரி, மீண்டும் இந்த எள் வந்து முளைக்காத மாதிரி கொண்டு போய் ஆற்றுல, அதான் நீர்நிலைகளில் விடணும் வாங்க. அதனால தான் நீர்நிலைகளில் செய்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீர்நிலைகளில் எப்போவுமே நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க, குலதெய்வம் முன்னோர்கள் இருப்பது வழக்கம். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதனால்தான் நம்ம பூஜை அறையில் குலதெய்வ சொம்பு அப்படின்னு ஒன்று சொன்னேன். அதில் நீரை போட்டு வைங்க அப்படின்னு சொன்னது. அது பார்க்காதவங்க கூட அது போய் பாருங்கள், நிறைய தகவல்கள் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ சமீப காலமாக ரெகுலராக வீடியோ போடலன்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க, நிறைய தகவல் சொல்லியிருக்கேங்க. இப்போ வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களையும் பார்த்துக்கணும், பல அலுவல் பணிகள் இருக்குது, நிறைய இடத்துல சீஃப் கெஸ்ட்டாக போகிறது, கச்சேரி எல்லாமே இருக்கா. அதனால் வந்து கொஞ்சம் உங்களுக்கு விட்டு விட்டு வீடியோ போடுறேன். ஆனால் கட்டாயம் உங்களுக்கு தேவையானவைகளை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் வீடியோ, இல்லையா? சரி, இந்த அப்போ எங்கே போடுறது? இந்த எங்களுக்கு நதி கூட பக்கத்தில் கிடையாது, பீச்சும் இல்லை, எங்கே போடுறதுங்க அப்படின்னு கேட்டால், ஓடுற நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, இந்த காலத்தில் நம்ம எடுத்துக்கொள்வது என்னென்னா, பைப் தண்ணி தான் ஓடுது இல்லையா, திறந்து விட்டால் சட சட சடன்னு ஓடிட்டு போயிட்டுருக்கு இல்லையா. அப்படி பைப் தண்ணீரை திறந்து இந்த எள்நீரை அதில் நீங்கள் ஓட விட்டுருங்க. இந்த தகவலெல்லாம் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கிறது தான், அது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தகவலை எல்லாம் சொல்லியிருக்கேன். மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தும் விதத்தில் இந்த பதிவில் சொல்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் பழசு தேடி போய் பார்க்குற அளவுக்கு யாருக்குமே பொறுமை கிடையாது, கெட்ட விஷயங்களை சீக்கிரத்தில் நம்ம அணுகிறோம், ஆனால் நல்ல விஷயங்களே பார்க்குறக்கு நேரம் ஆக்கிறதுல ஸ்கிப் பண்ணுறது. அதனால் இந்த வீடியோட இன்னொரு முறை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலே போதுமானதுங்க. இந்த கருப்பு எள் தர்ப்பணம் கொடுக்கறதுனால அகால மரணம் அடைகிறாங்க இல்லையா, சீக்கிரத்தில் இறந்து போயிடுறாங்களா ஆக்சிடெண்ட்டில், இல்லை சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இந்த கருப்பு எள் தர்ப்பணம் கொடுக்கறதுனால அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காகத்தான் இந்த எள் நீரை நம்ம தர்ப்பணமாக கொடுக்குறோம். சரி, இந்த மகாலய அமாவாசை என்று நாம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்போ எழுதி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அதை பார்த்து அந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 3 முறை நீங்கள் சொல்லிக்கோங்க. அந்த எள் தர்ப்பணம் கொடுக்கும்போது அல்லது தர்ப்பணம் கொடுத்த பின்னாடி கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கோங்க. ஏன்னா எள் தர்ப்பணம் நம்ம கொடுக்கும்போது அந்த முன்னோர்களுடைய பெயரை எடுப்போம் இல்லையா, பெயர் தெரியாதவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நீங்கள் தர்ப்பணம் கொடுங்க. சரி, இன்றைக்கு இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். இதை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு கட்டாயம் பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் என்கின்ற பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் என்னுடைய பதிவுகள் அத்தனையுமே உங்களுடைய கவனத்திற்கு தொடர்ந்து வந்து சேரும். சரி, இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக நம்முடைய விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நான் நடத்திட்டு வரேன். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பும் இருக்குது. மற்றும் பொருள்களை நேரில் பார்த்து வாங்குறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப், விஹா கடையை நடத்திக்கிட்டு வர்றோம். இப்போது இந்த விஹா பற்றி முதன் முதலாக தகவல் கேட்குறவங்க, என்னன்னு தெரியலையே எங்களுக்கு, கொஞ்சம் இன்னும் விரிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இன்னும் கூடுதல் தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இதுவரைக்கும் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டவுன்லோடு செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா விஹா ஆன்லைன் அப்படின்ற பெயர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையான பொருள்கள் நீங்கள் அதில் போய் பாருங்கள், நிறையா இருக்கும். அதாவது ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆன்மீக பொருள்கள் நிறையா இருக்குது, பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குது, நான் ஹோம்மேட் சோப்ஸ் நிறையா செய்கிறேன், ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது, பூஜை பொருள்கள் நிறையவே இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பொருள்களாகத்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது, பயன்படுத்தியவர்களெல்லாம் இந்த ரிசல்ட்டை தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னோட நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். நான் எதுவுமே மிகைப்படுத்தி சொல்வது கிடையாது. நிறைய பூஜை முறைகள் பற்றி சொல்லியும் கூட நிறைய பேர் நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. அடுத்து குபேர பூஜை, இன்னும் நிறைய செய்திகள் கேட்டுட்ருக்கீங்க, தொடர்ந்து கொடுப்பேன் நான். அப்படி ஸ்பெல்லிங் புரியாதவங்க என்ன பண்ணுங்கள், இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் மற்றும் விஹா டாட் ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்ஸ் மற்றும் எங்களுடைய விஹா கடைக்கான ஸ்டோர் அட்ரஸ் இருக்கும், கூகுள் ரூட் மேப்பும் இருக்குது. அதை பின்தொடர்ந்து எங்கள் கடைக்கு வந்து பொருள்களை நேரில் பார்த்து வாங்கலாம். இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா ஸ்டோருக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் இருக்கா அப்படின்னு தேடினீங்கன்னா கிடைக்காது. ஒரே ஒரு கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். இது தவிர பார்த்திங்கன்னா எங்களுடைய பொருள்கள்
எங்களுடைய இகாமர்ஸ் வீஹா இகாமர்ஸ் வெப்சைட் தவிர, வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த இகாமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஸ்டோர்லேயும் கிடைக்காது அப்படின்றத நான் உறுதிபட தெரிவிச்சுக்கிறேன். வீஹா அப்படின்ற பெயரை பயன்படுத்திக்கிட்டு எங்கேயாவது பொருள்கள் வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. நீங்களும் ஏமாறக்கூடாது, நானும் வந்து கெட்ட பெயர் வாங்கக்கூடாதுன்றதுக்காக திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களை நான் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய vihaa.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வீஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் வீஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் வீஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.vihaa.online வெப்சைட்டிலும் வீஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.